ஜானகி சீதாராமன் அவங்க வந்து ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க, அதை நான் படிக்கிறேன். படிச்சுட்டு நான் ஆரம்பிக்கிறேன். ஜானகி சீதாராமன், கோயம்புத்தூர். வணக்கம் மரியப்பன் சார், ஒவ்வொரு சச்சங்கத்திலும் சுவாமிஜி அவர்களின் விளக்கங்கள் மென்மேலும் நல்ல தெளிவை கொடுக்கின்றது. அதற்கு கோடான கோடி நன்றி கலந்த நமஸ்காரங்களை சுவாமிஜி அவர்களுக்கு தெரிவிக்கிறேன். இப்பிறவியிலேயே உண்மையை உணர்ந்து பிறவியற்ற நிலையை அடைய சுவாமியிடம் சுவாமிஜியிடம் மனமார பிரார்த்திக்கிறேன். ஒரு சந்தேகம், எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகள் எதுவும் இல்லாத போது வெறும் இருப்பை உணர்கிறேன். அவ்வாறு எண்ணங்களற்று இருக்கிறோம் என்பதும் ஒரு எண்ணம் தானே? என்ன கேட்கிறாங்க, எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகள் எதுவும் இல்லாத போது வெறும் இருப்பை உணர்கிறேன். அவ்வாறு எண்ணங்களற்று இருக்கிறோம் என்பதும் ஒரு எண்ணம் தானே? ஆனால் அந்த எண்ணமும் இருக்கக்கூடாது என்று சுவாமிஜி கூறினார்கள். அப்பொழுது அந்த நிலையை உணர்வது யார்? அதுவே சந்தேகம். சுவாமிஜி விளக்குமாறு பணிவுடன் வேண்டுகிறேன் என்றும் சுவாமிஜியின் ஆசீர்வாதங்களை வேண்டி ஜானகி சீதாராமன் கோயம்புத்தூர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நீங்க வந்து சும்மா இரு சொல்லற இது வந்து உட்காந்து பண்றீங்க, அப்ப வந்து கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு வந்து எண்ணங்கள் அற்ற ஒரு வெறுமை, வெறுமை தெரிந்து கொண்டே இருக்கின்றது இல்லையா? அப்ப அந்த தெரியறவன் யாரு? நீங்க பாத்தீங்கன்னா தெரியறவனும் காணாமல். இதுதான் வந்து கம்ப்ளீட்டா வந்து சுரூபத்தில் இரண்டரை கலந்தம். என்ன, ஆழ்ந்த வரக்கத்துல நம்ம தூங்கிட்டு இருக்கிறத நம்ம உணரல. ஒரு பெரிய மகா சமுத்திரத்துல இரண்டரை அகந்தை அறவே நீங்கி, அகந்தை தான் இரட்டை உணர்ச்சிகள், சும்மாயிரு பண்ணி கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு அந்த உடம்பளவாக நினைப்பதுதான் அது எண்ணம்னு கூட சொல்லக்கூடாது. உணர்ச்சிமயமா கூட இருக்கலாம், உணர்ச்சிமயமா சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கலாம். இந்த சும்மாயிரு பண்றதுலயே நம்ம பண்ணக்கூடிய விதங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, வெறும நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம், சும்மா இருந்த சுவாமிஜி சொல்லியிருக்காரு அதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருக்கோ எப்பப்பாரு வந்து அந்த புத்தி இருந்துகிட்டே இருக்கு. அகந்தை புத்தி ரூபமாக எதையோ திறம்பட செய்பவனாக எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம சின்ன குழந்தையில இருந்து வளர்க்கப்பட்ட விதம் பாத்தீங்கன்னா, ஆயி கத்து கொடுக்கறதுக்கு பலகைய கொடுத்து பல்பத்தை கொடுத்து எழுத ஆரம்பிச்சதுல இருந்து உடனே எழுதும் போது பக்கத்து பையன் எப்படி எழுதுறான்றது பார்க்கணும், இல்லாட்டி டீச்சர் போர்டில் எப்படி எழுதுறான்றது பார்க்கணும் அப்படின்னு ரெஃபரன்ஸ், ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் இருந்துட்டே இருக்கு. அந்த ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் இந்த சும்மா இருளையும் வந்துட்டே இருக்கும். அது வந்து ஓகே, இதுதான் அவர் சொல்ற அப்படின்ற மாதிரி சும்மா இருக்கிற ஆளுக்கு கூட ஒரு ஒரு விதமான உணர்ச்சி வடிவத்தை கொடுத்து அதோட சும்மா இருந்துட்டு இருக்கும். அப்படி சும்மா இருக்கிறவனையும் வந்து பெருமை பார்க்கணும், பெருமை பார்க்கணும். ஒண்ணுமே இல்லை, இது வந்து இதுவே கிடையாது. ஆனா பழக 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 இந்த வெற்று பார்த்தல் வந்து நல்லா தெரிஞ்சிடும். இப்ப நான் ஒரு 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 படம் ஒண்ணு வரைஞ்சேன் இல்லைங்களா, அதுல வந்து ஒரு மனிதனை கொண்டு வந்தேன். நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துல உலகத்தை வந்து ரெண்டாம் தரமா தான் பாக்குறோம். நம்ம இருக்கிறத வந்து நம்ம இருப்ப வந்து உணர்ச்சி ரூபமா எண்ண ரூபமா போட்டு போட்டு பிஸியா இருக்கும். அதனால சும்மா இருளையும் வந்து பிஸியா இருக்கும். இந்த உருவம் கொண்ட, உணர்ச்சி கொண்ட, வடிவம் கொண்ட, பெயரு வடிவம் அதுக்கு பின்னாடி உணர்ச்சிகள் இதெல்லாம் இருக்கிற அவர் வந்து சும்மா இருந்துட்டு இருக்காரு. அவர் சும்மா இருக்கும் பொழுது வெறுமை வரும். திருப்பி வெறுமை, வெறுமைன்றது வந்து பழக்கப்பட்ட ஸ்டில் மாதிரி வரும். அதாவது எண்ணம் இல்லாமல் இருக்குது. என்ன, நிறைய தியானங்கள் எல்லாம் பழகிருப்போம், என்னென்ன நம்ம பழகிருப்போம், ஆனா இது வரும்.
ஆனா இந்த வெறுமையா இருக்கிறவனும் யாருன்னு பார்த்தா அதுவும் இல்லாமல் போய்விடும். அப்பொழுது பெயர் கொடுக்க எத்தனைக்கும் அந்த புத்தியையோ மனத்தையோ அங்க வரவொட்டாது வெறுமனே இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமா என்ன ஆகும், உங்களுக்கு அந்த பெயர் சேர்க்கறது, ஒலி சேர்க்கறது, வார்த்தை சேர்க்கறது, இதெல்லாம் வந்து நிறுத்துற கண்ட்ரோல் வரும். உணர்ச்சியை கூட உணர்ச்சியா மாத்த வைப்பது வந்து மனம், எண்ணம். ஓ இதுதான் போல் இருக்கு சும்மா இருக்கிறது அப்படின்னு கூட 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 ஒரு விளக்கம் வந்துட்டே இருக்கு. எப்படி கிரிக்கெட்டுக்கு பால் பை பால் ரன்னிங் கமெண்ட்ரி வந்துட்டே இருக்கு. அவங்க டீ சாப்பிட்றாங்கன்னா கூட டீ சாப்பிட்டு இருக்காங்க, அவர் அங்க சாப்பிட்டு இருக்காரு, இவர் அங்க சாப்பிட்டு இருக்காரு, அப்புறம் ஜெனரல் ஒப்பீனியன் அப்படி பிளா 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 பிளா. உலகம் அப்படியே இந்த மனம் இப்ப போட்டேன் இல்ல நான் ஒரு படம், அந்த மனம் டைட்டா மனிதன் கிட்ட டைட்டா அடைச்சுக்கிட்டு இருக்கு. அது அப்படியே நம்ம என்ன பண்றோம் இங்க, வி ஆர் பிரிங்கிங் இட் டு எ ஹால்ட். ஹால்ட் பண்ண பிறகு கூட அதுல கூட ஒரு ஜெயிப்பு மாறணும். நல்லா ஹால்ட் பண்ணிட்டோம், அங்கேயும் கொடுக்காம இருக்காது. கிளாஸ்ல லைனா 40 பசங்களையும் ஏதோ எழுத சொல்லி கொடுத்து எல்லாரும் கொண்டு வந்து காமிங்கன்னா எல்லா கியூல நிற்கும் இல்லை, கிடு கிடு கிடுக்கு டீச்சர் கிட்ட காமிங்க, எல்லாம் ரெக்கக்னிஷன் வேணும். அதை போல நம்ம புத்தியில வந்து வி வாண்ட் டு பி ரெக்கக்னைஸ்ட் அண்ட் த்ரூ அவர் ஓன் தாட்ஸ் ஈவன் இஃப் நோபடி இஸ் அரவுண்ட். அவளே என்ன பண்ணிக்கிறோம், உள்ளுக்குள்ள இப்போ சும்மா இருக்கேன், யாருக்கும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லை, எந்த உணர்ச்சி சம்மந்தப்பட்டவங்க இல்லை, உணர்ச்சிகளை கடந்த ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற. ஸோ அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த அளவில் கூட அந்த சமயத்தில் கூட நீங்கள் என்ன பண்ணணும், அது கூட வந்து உணர்கின்றவன் யார் அப்படின்றது வந்து உள்ள வந்து ஒரு பாவம். நானே தன் மேலேயே புரட்டி புரட்டி போடுறோம், உணர்ச்சி மேலே அது விழுந்து அதுக்கு பேர் கொடுக்கலான்னு பார்ப்போம். சும்மா இருல இருந்து நான் இப்போ சும்மா இருக்கேன் பத்தியா, ஒரு உணர்ச்சி இல்லை பத்தியா, ஒரு எண்ணம் இல்லை பத்தியா அப்படின்லாம் சொல்ல பார்க்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திருப்பி அதுகிட்டே திருப்புறீங்க, யாரு யாரு உணர்ச்சியற்று இருக்கா, யாரு என்ன இருக்கா, பேசாம அந்த பாறை வந்து திடீர்னு பஸ்பமான மாதிரி ஒண்ணுமே இல்லாம இருக்கும். பஸ்பமான உள்ளேயும் ஒண்ணும் இல்லை, வெளியிலயும் ஒண்ணும் இல்லை, வியாக்கானம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆன்மாவா இருக்கிறது, ஆன்மான்றது வந்து தான் இப்படி இருக்கும்னு தெரியாத தன்மை தான் ஆன்மை, ஆன்மா உணர்வு. ஆழ்ந்த உறக்கத்து தூங்கிட்டு இருக்கோம் தெரியாததான் பெரிய ஆன்மஸ்வரூபம், அங்க பிறப்பே இல்லை. இங்க வந்து இந்த விஷமம் பண்றது யாரு, அந்த அந்த உடம்புல ஒரு உணர்ச்சியா வரும் பொழுது உடனே எண்ணம் கோர்க்கப்பட்டு, அதாவது வார்த்தை கோர்க்கப்பட்டு, வார்த்தையை கோர்ப்பவன் உணர்ச்சியை என்னுடைய உணர்ச்சி என்று பற்றி கொள்பவன் நான். அதுதான் ரமண மகரிஷியோட பாயிண்ட். இதற்கும் ஐ வில் கோ டு எ இது ஷேர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதாவது இது வந்து ஆன்ம பொருள். நீங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க, தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க பண்ற இடம் எது, மனத்துக்குள்ள இதுக்குள்ள இருக்கீள் நீங்க. ஆக்சுவலா இதற்கும் இதற்கும் இருக்கிற இடைவெளி தான் வந்து நீங்க டிராவல் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ். ஏன்னா அது ஆக்சுவலா அடையப்பட்டது, இதை மறைச்சுண்டு இது இருக்கே தவிர இது விலகித்தனா இதுதான் பூரண பௌர்ணமி மாதிரி இதுதான் தெரியும். உங்களுக்கு எல்லாம் இந்த ஸ்கிரீன் தெரியுறதா, நான் போடுறது. ஸோ இது வந்து ஆன்ம பொருள், அதனால உதிக்கும் இடம் இது வந்து ஆன்ம பொருள். எது எது, இது வந்து மனமாக இருக்கும் ஒரு தனி மனிதர், அவர் வந்து உட்கார்ந்து சும்மா இரு சொல்ல பண்ற. ஏன்னா அவருடைய சொரூபம் இதுதான். ஆனா சொரூபமா இவன் இல்லாத அளவுக்கு இந்த நான் வந்து பிளஸ் உணர்ச்சி இல்லாமல் இருக்காது. நான் உணர்ச்சி இருக்குன்னா நான் இருக்கு, பிளஸ் இந்த உணர்ச்சிக்கே எண்ணம் இல்லாமல் இருக்காது. இதுதான் பிறவி, இதுதான் உடல் உலகம். ஆக்சுவலா உடல் உலகம் வெளியில கிடையாது, இது காலங்காத்தால நீங்க எழுந்து உட்கார்ந்துட்ட உடனே
எழுந்து உட்காந்துக்கிறீங்க. அப்பவே வந்து அந்த உடம்புக்கெல்லாம் வந்து சரி இதை பண்ண சொல்லியிருக்கார் அப்படின்னு எல்லாம் உள்ள ரன்னிங் கமெண்ட்ரி கூட ஓடாத அளவுக்கு சகஜமா எழுந்து உட்காந்துக்கணும். போறமா, இது வெறும தியானம் கிடையாது, ஏதோ சொல்லி கொடுக்கப்பட்ட தியானம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க உங்களுடைய, அதாவது நீங்க ஆன்மாவுக்கு அந்நியமாக இல்லை, ஆன்ம பொருளே தான் நீங்க. ஆனா உணராம இருக்கிறதுக்கு, உணராம இருக்கும்படியாக இந்த நான் பிளஸ் உணர்ச்சி இல்லாட்டி நான் பிளஸ் எண்ணம் இந்த கூட்டு இருந்துகிட்டே இருக்கு. சதா விழிப்பு நிலை தோறும் இதுல நீங்க உட்காந்து பண்ண போறீங்க அப்படின்னா என்ன, ஆரம்பிக்கும் போதே பேச்சே உள் பேச்சே கிடையாது, தூங்கிட்டு இருந்தேள். அதுக்கு பதிலா இப்ப எழுந்து உட்காடுறீங்க. அந்த தூங்கிட்டு இருந்தவர் எழுந்து உட்காரார், எழுந்து உட்காந்துக்க போறோம் பண்ண போறோம் அப்படின்ற ரன்னிங் கமெண்ட்ரி எதுவுமே கிடையாது. பால் பை பால் எந்த உணர்ச்சியும் எதற்கோ ஆட்படுகின்றார் போல எந்த தன்மையும் கிடையாது. ஸோ நீங்க எழுந்து அப்படியே உட்காடுறீங்க, உட்கார்ந்து உள்ள இருட்டா இருக்க போகுது, ஒன்றும் இல்லை. ரூமே இருட்டா இருந்ததுன்னா அப்படியே இருக்க போகுது, கண்டினியூ ஆகிறது. உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு ஒன்று இருட்டா இருக்க போகுது, அதை பத்தியும் பேச்சு கிடையாது. இப்படியே நீங்க பார்த்துட்டே இருக்கீள். எங்கெல்லாம் நீங்க எதுவாக இது வரைக்கும் இருந்தேளோ முதல் நாள் ராத்திரி அதுலேருந்து எல்லாம் லைனாக வர ஆரம்பிக்கும். உணர்ச்சி இல்லாமலோ எண்ணம் இல்லாமல், உணர்ச்சிக்கு எண்ணம் கோர்க்காமலேயோ நான் இருக்காது, நான் தான் இதை பண்றது. இதுல பகவானுடைய விசேஷமே இந்த நான் யாருன்னு பாருன்ற, இந்த நான் யார், அதாவது இந்த உணர்ச்சியோட சேர்ந்த இந்த நான் யார், இந்த எண்ணமாக ஒரே எண்ண கூட்டங்கள்ல யோசித்து கொண்டிருக்கும். என்னவோ மத்தியானம் பண்ண போற வேலையை பத்தி இப்ப காலங்கத்தாலும் உட்காந்து சும்மா இடல இப்ப யோசிச்சுட்டு இருக்கோம், இவன் யார் அப்படின்னு. இந்த நான் யார்ன்றது அந்த நான் பின்னாடியே இருக்கணும், அதுக்கு உருவம் கிடையாது. ஆனா உணர்ச்சி உருவத்தை அது நான் என்னுடையதான் நினைச்சுக்கோம், எண்ணங்களை என்னுடைய எண்ணங்களா நினைச்சு எதுவும் மேன்மைப்படுத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் வியாதி, இதுதான் பவ வியாதின்னு சொல்லுவோம். பவ வியாதின்னா பிறப்பிறப்பு வியாதி, இது சுழற்சியா வந்துட்டே இருக்கு. இது வந்து இது அப்படியே பிரபஞ்ச மனம் பிளஸ் உங்களுடைய நான் பாவம், உங்களுடைய மனம், உங்களுடைய புத்தி, இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த இது. இவைகளாலதான் பிரபஞ்சம் உருவாக்கப்படுகிறது. பகவான் ரமண மகரிஷியினுடைய சயின்ஸ் இது. அதனால உருவாக்குபவன் அவன் தான் பொய்யன். இப்ப நீங்க மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கீள், மத்தவாளுக்கு எல்லாரும் அந்த பிரபஞ்சத்துல தூங்கிட்டு இருக்காங்க, இல்லாட்டி காலங்கத்தால எது எழுந்து ஏதோ சீரியஸா உணர்ச்சி மயமா நான் பாவமா எண்ணமா விவகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க மத்தம்தான் தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மத்திரம்தான் இந்த விஞ்ஞானத்துக்கு உண்டான தாபம் வந்தது, உங்களுக்கு மத்திரம்தான் இந்த ஆன்ம பொருளே குருவாகவும் வந்து சொல்லி கொடுத்து உள்ளுக்குள்ளேயே இரு, இந்த இடத்துலதான் நீ வந்து நீன்றவன் இருக்கானான்னு பார்க்கணும். உணர்ச்சியை பார்க்க வேண்டாம், என்ன என்ன எண்ணம் யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னுலாம் அங்க அனாலிசிஸ் கிடையாது. யாருக்கு யாரு இங்க உட்காந்து இப்படி பார்க்கும் பொழுது ஃபுல்லா ப்ளோ ஆயிடும். இங்க இருப்பீங்க, லேண்டட் ஹியர், இதுக்குள்ள வந்திருப்பீள் நீங்க, இல்லாட்டி இங்கதான் இருப்பீள். நான்ல உணர்ச்சியா இருப்பீள், நான்ல எண்ணமா. ஆனா நானையே உணர்ச்சியை விட்டுட்டும் எண்ணத்தை விட்டுட்டும் யாரு, எந்த அங்கீகாரமும் கொடுக்க கூடாது. ஜானகி சீதாராமன் அம்மா, மகள், மனைவி, கணவர், சமூக சேவகி, என்னென்ன தொழிலதிபர் எல்லாம் போட்டுங்க, இதெல்லாம் விழிப்பு நிலை கூத்து. விழிப்பு நிலை மனிதன் கூட கிடையாதுங்க, அந்த அளவுக்கு எக்ஸாக்டா பாயிண்ட் பிளாங்கா நான் கொண்ட உணர்ச்சி கூட வேண்டாம், நான் கொண்ட எண்ணம் வேண்டாம். அதெல்லாம் கட் பண்றதுக்கு தான் 24/7 பண்ண சொல்றேன். இதுல பிராக்டிஸ் வந்து உங்களுக்கு 24/7 இருந்துட்டே இருக்கணும். இதுல நீங்க பெர்ஃபார்மிங் வேர்ல்டுல இங்க இருந்துட்டேன்னா இங்க இருந்து இங்க பண்ணும் பொழுது கிராண்டா பண்ணுவீங்க அவ்வளவே. இப்போ ஸ்கிரீன் ஷேரிங்க நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இது விளங்கிட்டேல. ஸோ இதுதான் நீங்க பண்ண வேண்டியது. நீங்க கேட்டது வந்து அந்த வெறுமை, அந்த வெறுமை வெறுமைன்றதுக்கு கூட அது வந்து ஏதோ ஒரு உணர்ச்சி ரூபமான ஒரு டைமென்ஷனை கொடுத்துருக்குல்ல. நான் அப்படித்தான் இங்க சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற, உலகத்துல சொல்லி கொடுக்கப்படுகின்ற அத்தனை மெத்தட்ஸும் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். புஸ்தகத்துல படிச்சுட்டா, ஏகப்பட்ட தியான கிளாஸஸ்ல சேர்ந்திருக்காங்க, எங்கெங்கயோ ஆசிரமம் எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. அதெல்லாம் ஃபிக்ஸடா தாட்ஸாவே மாறிடுத்து. தாட்ஸுக்கு பின்னாடி உணர்ச்சி மயமா இருக்க, அவரா அப்படி சொல்லி கொடுக்குறா, இவரா அப்படி சொல்லி எல்லாம் வந்து 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 உள்ள இதுதான் உள்ளாவே இருக்கு. வெளியில கத்துன்றதெல்லாம் உள்ளா இருக்கு. வெளியில
பல உடல்கள் தோறும் பிறந்த உணர்ச்சிகளும் எண்ணங்களும் இன்றைக்கு நான் வச்சிட்டு இருக்கு. நான் வந்து எழுந்துக்கிறது உங்ககிட்ட. அந்த நான் கிட்ட தான் ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றதுக்கு பகவான் வந்து வாழ்க்கையே அர்ப்பணிக்கும்படி இதை சொல்றார். 24/7 வந்து பத்த சமயங்கள்லயும் பண்ணுக்கும். அப்புறம் உள்ள பேஸ் இல்ல, உட்கார்ந்து பண்ற அந்த சமயத்துல சும்மா இரு சொல்லற, அப்புறம் நான் யார் விசாரம், இது ரெண்டுமே அங்க நடக்கும். விசார பார்வை, உள் பார்வை, இது வந்து 24/7 அப்படி பார்த்துட்டே இருந்தேன்னா ஆகும். பெர்ஃபார்மன்ஸ் கூட வந்து லிமிட்லெஸ்ஸா மிளிரும். நீங்க ஒரே ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா எண்ணங்கள் ஆல்ரெடி இன்ஃபுளுஸ் பண்றது, உணர்ச்சிகள் இன்ஃபுளுஸ் பண்ணிட்டு இருக்கு, நான் பாவம் இது ரெண்டுமா இருந்துட்டு ஓயாம நம்மளை இன்ஃபுளுஸ் பண்ணிட்டு இருக்கு நம்மளோட 24/7 வாழ்க்கையை. ஸோ அதுலேருந்து நாம் விலக முடியும். அதனால தைரியமா பண்ணுங்கோ, என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் இதே மாதிரி போஸ்ட் பண்ணுங்கோ. உங்கள் சந்தேகங்கள் மூலமாகத்தான் அது வந்து நீங்க ஐயோ ரொம்ப அடிமட்டமா கேட்கறோமே, மகா கேவலமா இருக்கே நம்மளோட சந்தேகம் அப்படின்னு நினைக்காதீர்கள். ஏன்னா மனம் வந்து ஒரு பொய்யன், புத்தி அதுக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஜென்ரல் மேனேஜர் மாதிரி இருக்கிற நானுக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற புத்தி அதுவிட கேவலமானவன். நான் சொல்லவே வேண்டாம், இல்லவே இல்லாதவன். இப்ப வந்து நம்ம ஒரு போலீஸ்ன்னு நம்பி ஒருத்தர்கிட்ட போய் கொடுக்கும் பொழுது திருடனே போலீஸ் ரூபத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் ரசம் போட்டுட்டு அவனுக்கு நிஜமாவே அங்கீகாரம் கொடுத்து கவர்மெண்ட்டும் வேலையும் கொடுத்துருக்குன்னா உங்களுக்கு கதியே இல்லை. இல்லை அந்த மாதிரி தான் நம்ம வி காட் ட்ராப்டு வித் திஸ் ஈகோ. அகந்தை நான் பாவம் நம்மளை அப்படின்னு ஆட்சிப்படுத்துது. அதனால சந்தேகங்களை வந்து ரொம்ப மகாமட்டமா இருக்குன்னு நினைக்காதீங்க, ரொம்ப கிளவரா கேட்க போறேன் சுவாமிஜிய அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வச்சுக்காதீங்க. ஜட்ஜ்மெண்ட்டை உடைக்கிறது, மனத்தை உடைக்கிறது, அகந்தையை இல்லாம பண்றது, இதுதான் ஒரு குருவனுடைய இது ப்ரையாரிட்டி. இதை தவிர இதுல மிஸ்டிசிசமே கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நேரடியா சப்புன்னு வந்து ஆழ்ந்த உறக்கம் போல ஒரு தெளிவு இருக்கும். அந்த தெளிவு கோட்டையை பிடிச்சிட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டீங்க. அப்புறம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையும் ரொம்ப கிராண்டா இருக்கும். ஏன்னா லிமிட்லெஸ்ஸா இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ், ஒண்ணுமே ஒரு கன்ஃபைன்மெண்ட்ஸ் இருக்காது. இல்லாட்டி பாஸ்ட் வந்து உங்களை ரூல் பண்ணிட்டு இருக்கு அவ்வளவே. இது வந்து உங்களுக்கு விளங்கித்தா சொல்லுங்க. நீங்க இப்ப பேசணும் மைக்க போடு. அந்த பிக்டோரியெல்லாம் கொடுத்தா அது வந்து எல்லாருக்குமே நல்ல முடியும். இதை வந்து மாரியப்பன் கோத்து அந்த இதுல கொடுத்துருப்பேன். இப்ப வந்து நான் அடுத்த நல்லதுமா நல்லது. நான் இப்ப அடுத்த கேட்டேன்.